விவர்ஸ். 1972 ஜூன். அமெரிக்காவில் இருக்க சிடார் சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு 9 மணி அளவில் பெண் ஒருத்தவங்க வராங்க. அவங்களோட தோற்றம் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக பயமுறுத்தக்கூடிய வகையில் இருந்திருக்கு. அவங்க முகத்தில் இருந்த புருவம் கூட தெரியாத அளவுக்கு அவங்களோட தோல் ஒரு விதமான வெள்ளை நிறத்தில் காணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கழுத்துக்கு கீழே ரொம்ப தீவிரமான காயம் ஏற்பட்டு அதுலேருந்து ரத்தமும் வந்துட்டு இருந்திருக்கு. ஆனால் அவங்க காயம் ஏற்பட்டதற்கான சின்ன பதட்டம் கூட இல்லாமல் ரத்தம் வடிந்த நிலைமையில் ரொம்ப நார்மலாக அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நடந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து அங்கே இருந்த நர்ஸ் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே நர்ஸ் அவங்கக்கிட்ட உங்கள் பேர், உங்களுக்கு எப்படி காயம் ஏற்பட்டுச்சுன்னு சில கேள்விகளை கேட்குறாங்க. ஆனால் அந்த பெண் அவங்க கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்லலை. ஏன் கண்ணை கூட சிமிட்டாமல் ஒரே இடத்த பார்த்துட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. அங்கே இருந்த நர்ஸ் போலீஸுக்கு தகவல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் அந்த பெண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அந்த ரூம்குள்ளே வர்றாரு. அப்போ அந்த டாக்டர் அந்த பெண்கிட்ட உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பெண் அந்த டாக்டரை மெதுவாக திரும்பி பார்த்து ஒரு விதமாக சிரிக்க ஆரம்பிச்சிருக்கா. அந்த சிரிப்பு ரொம்பவே பயமுறுத்தக்கூடிய வகையில் இருந்ததாக சொல்கிறாங்க. அதனால் நர்ஸு சில பேர் அந்த ரூமை விட்டே வெளியே ஓடிட்டதாகவும் சொல்கிறாங்க. அந்த டாக்டர் அந்த பெண்கிட்ட உங்கள் டீட்டெயில்ஸை சொன்னால் தான் எங்களால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பெண் அந்த டாக்டரை மறுபடியும் திரும்பி பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருக்கா. ரத்தம் ரொம்ப வந்துட்டு இருந்ததுனால போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கலான்னு டாக்டர் சொல்கிறாரு. அது வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருந்த அந்த பெண் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண பக்கத்தில் வந்ததும் ரொம்ப ஆக்ரோஷமாக நடந்துக்க ஆரம்பிக்கிறாள். அங்கே இருந்த நர்ஸ் எல்லாரையும் தள்ளிவிட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருந்த டாக்டரோட கழுத்தை அவளோட கூர்மையான பல்லால் கடிக்க ஆரம்பிக்கிறாள். அதனால் ரத்தம் வெள்ளத்தில் அந்த டாக்டரு கீழே விழுந்துடுறாரு. டாக்டர் அந்த பெண்ணை பார்த்து நீ யாரு, உனக்கு என்ன வேணும்னு ரொம்ப சத்தமாக கேட்குறாரு. அப்போ அந்த பெண் டாக்டர் காது பக்கத்தில் வந்து நான் கடவுள்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் விட்டே வெளியே போயிடுறாங்க. இந்த சம்பவங்களை நேரில் பார்த்த நர்ஸு ஒருத்தவங்க தான் அந்த பெண்ணுக்கு தி எக்ஸ்பிரஷன்லெஸ்ன்னு நேம் கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த டாக்டர் சம்பவ இடத்துலையே இறந்தும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் எங்கே போனாங்க, என்ன ஆனாங்கன்ட்டு எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. சில பேர் அந்த பெண்ணை ஏலியன்னும் சில பேர் பேயின்னும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பெண் யார், எங்கேருந்து வந்தாங்க, எங்கே போனாங்கன்ட்டு எந்த ஒரு தகவலும் இன்று வரைக்கும் கிடைக்கல. இந்த பெண்ணை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எங்களோட எனர்ஜியே. இது உங்கள் ஏபி தமிழ்.